விட்டுறோம். விட்டுட்டு கலைஞ்சி வந்து இதுக்குள்ளேயே தான் போகணும். ஏன்னா இது வந்து இவங்க நெக்கு, ஓகேங்களா? கழுத்தை விட்டு உள் பக்கமாக தான் இந்த டிசைன் இருக்குது. பேட்ச் ஒர்க்கு நல்லா பார்த்துக்கணும், உள் பக்கமாக இருக்குது. அப்போது நாம் இந்த கழுத்துக்குள்ளேயே தான் வரையணும். நான் நேற்று அவங்களுக்கு காட்டினது வந்து கழுத்தை காட்டும் கீழே போகுது டிசைன். இதெல்லாம் அப்படி கிடையாது, கழுத்துக்குள்ளே இருக்குது டிசைன். ஒன்று இருக்குதுன்னா அந்த டிசைனை நல்லா உத்து பாருங்கள். உத்து பார்த்தீங்கன்னா அது கழுத்துக்குள்ளே இருக்குதா கழுத்துக்கு வெளியில் இருக்குதா நீங்கள் அதை பார்த்து தான் கட்டிங்கே போகணும், சரிங்களா? இப்போ இப்படி இருக்குது கழுத்தை நான் வரைஞ்சிட்டேன், வரைஞ்சிட்டு இப்படி இருக்குது, ஓகேங்களா? இதே இந்த கழுத்தோட நீங்கள் பார்க்குறது எப்படி பார்க்குறது, நான் உள்ளே தான் பார்க்குறேன், அந்த ஒயிட்டை தான் பார்க்குறேன். ஒயிட்டை பார்த்தா தான் உங்களுக்கு கட்டிங் தெரியும், ஓகேங்களா? இப்போ நான் கட் பண்ணியாச்சுங்களா? இப்போது இதில் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் இருக்குதுமா, அதை பார்த்து தான் தைக்கணும். இது நல்ல பக்கம், இது கெட்ட பக்கம், சரிங்களா? பாருங்க, இல்லை கீழே இருக்கிறத நல்ல பக்கம், இது நல்ல பக்கம். அதாவது இந்த பீஸில் இந்த இந்த நடுவுக்கு பாருங்க, தெரியுதா இப்படி, இது இப்படி உள்ளே போகிறது. ஆனால் இதில் அப்படி வராது, ஓகேவா? உள்ள இருக்கிறதா இதுதான் நல்ல பக்கம், வெளியில் இருக்கிறது கெட்ட பக்கம். இப்போ இந்த பீஸை வச்சு வெட்டிடணும். இப்போ நீங்க வந்து நூலை வந்து மஞ்சள் கலர் நூலை போட்டுருணும், ஓகேவா? நூலை போட்டுட்டு முதல்ல நான் சொல்றதெல்லாம் போய் தைச்சிட்டு வாங்க. லேஸ் எல்லாம் வாங்கிட்டீங்கம்மா? லேஸ் வாங்கி இஷ்டம், ஓகேவா? இப்ப நீ போய் ஆபீஸ்ல இதை ஃபுல்லா தைச்சிட்டு கீழே மடிச்சு அடிச்சுட்டு எட்ஜடி ஃபுல்லா போட்டு எனக்கு அப்படியே பினிஷிங் ஒரு பேக் மட்டும் போன் நான் வந்து இது நான் கண்டுபிடிச்ச மெத்தட், ஈஸி மெத்தட். இப்போ இந்த மெத்தடு அளவு ஓகேவா? சோல்டர் காட்டிலும் ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது, வேஸ்ட்டு தான் அது. கரெக்டாக போட்டு இங்கே ஜாஸ்தியாக இருக்கு. இப்போது இந்த டிசைன் வந்து நல்லா டீப்பாக இங்கே வருதுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு துணி வேணும், தெரியுதா? இந்த இடத்துல கொஞ்சம் பத்தில் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும். அப்போ நீங்கள் இந்த பக்கம் இப்படி திருப்பிக்கோங்க, இப்படி திருப்பிக்கோ. அது நான் வேஸ்ட்டாக இருக்குது, அது எப்படி அதை விடலாம் அப்படின்னு நினச்சேன். இருக்கு சுடிதாருக்கு வச்சுக்கலாம். இப்போ ஓகேங்களா? இதுக்கு அடுத்து இப்படி மடிச்சுக்கோங்கம்மா. மடிச்சதுக்கப்புறம் இந்த துணியை பேக்கை வந்து நீங்கள் அடித்த பீஸை நீங்கள் கரெக்டாக அடிக்கணுமா, அது ஒரு விஷயம் இருக்குது, சரிங்களா? இது பாருங்க, இது டிசைன் எந்த அளவுக்குன்னு பாருங்க. இது கீழே வரைக்கும் டிசைன் இல்லை, கீழே வரைக்கும் இல்லை, அதாவது மேலேயே நின்றுது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், கேன்வாஸ் வந்து கீழே வரைக்கும் வைக்கக்கூடாது. எது வரைக்கும் இருக்குது இது பாருங்க, எது வரைக்கும் இருக்குது அது வரைக்கும் தான் கேன்வாஸ் வைக்கணும், ஓகேங்களா? வச்சாச்சு. இப்போ இந்த பக்கம் பார்த்தாச்சு, இந்த பக்கம் கரெக்டாக இருக்குது சொல்கிறது. ஃபஸ்ட்டு இந்த அவுட்டர் லைனை வரைஞ்சிக்கணும், அதாவது கழுத்தோட நெக் பேட்டர்னை வரைஞ்சிக்கணும். கழுத்தோட நெக் எப்படி இருந்துச்சோ அதே மெத்தடில் வரையணுமா, ஓகேங்களா? இப்படி தானே இருந்துச்சு வரந்தாச்சு. இதில் சோல் இருக்குது வரைக்கும் இருக்குதுன்னு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விட்டுக்கீங்க.
அடிக்கிற போது கொஞ்சம் அப் அண்ட் டவுன் போகுது ஓகேங்களா, அதுக்காக வரைஞ்சதுக்கப்புறம் இது எடுத்து. இப்போ இதுதான் உங்களோட கழுத்தோட நெக் பேட்டர்ன் ஓகேங்களா. இப்போ அந்த டிசைனை பார்க்கணும், நீங்கள் பார்த்துட்டு இது கொஞ்சம் டிராயிங் தெரிஞ்சிருந்தா ஓகே கொஞ்சம் ஓகேவா. இந்த இடத்துல இருந்து சந்தமாக கொண்டு வந்து இது கொண்டு வந்து பயப்படவே வேண்டாப்பா, இந்த மெத்தட் நீங்க கட் பண்ணுங்க. ஏகப்பட்டாலும் கட்டிங் ரொம்ப முக்கியம். இப்படியே வச்சு ஐனிங் போடும். எந்த எந்த கலர் போடலாம், இந்த கலரா போடலாம், நீ ஒன்று பண்ணு. துணி இதில் வச்சா வந்துருச்சுங்களா. இதை பண்ணிட்டு இந்த லேஸ் வச்சதில்ல, இந்த லேஸை இது அப்படியே வச்சு இதில் ஐன் பண்ணணும். இது எப்படி இது பீஸு இப்படி இருக்குது, ஒன்று பண்ணு போகுது. ரெண்டாக கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும். இதே கலர் நூல் சரி, வேறு எந்த கலராக இருந்தாலும் உள்ள தானே போகிறேன். அதே அதாவது ஐந்து கடிப்பாக கொடுக்கல, இப்படி பின் பண்ணிடணும் ஓகேங்களா. சரி, பின் பண்ணிவிட்டு இந்த பீஸை கரெக்டாக அடியில் அப்பப்போ பார்த்துக்கணும், கரெக்டாக இது ரெண்டு லெவல்லாம் வருதா, கொஞ்சம் அப் அண்ட் டவுன் தள்ளி தள்ளி வருதா அப்படின்னு பார்த்துக்கணும். கடைசியில் கொஞ்சம் பிசில் லைட்டாக வெளியில் நீட்டிட்டுன்னா கட் பண்ணி விட்டுக்கலாம் சரிங்களா, பயப்பட வேண்டாம். இது ஈஸி மெத்தடு. இதுலேயே வந்து பைப்பிங் வச்சு தான் வேணும், எங்களுக்கு லேஸ் எல்லாம் வைக்காதீங்கன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் எல்லாமே பைப்பிங் வச்சு தைக்கணும், அதாவது த்ரெட் பைப் இருக்குது இல்லைங்க, அது அது இந்த மிஷின் அடிக்க முடியாது, அது வேறு மிஷினை தான் எடுக்கணும், எங்கள் மிஷினை தான் எடுக்கணும். சும்மா துணி வச்சு சொல்லிக்கணும், துணி வச்சு சொல்லித்தரலாம்ல, இங்கே மட்டும்தான் அடிக்க முடியும், இங்கேலாம் அடிக்க முடியும். கார்னர் திரும்ப அது தைக்கிறபோது என் கை நல்லா ப்ரெஷர் கொடுக்குதுமா, நீங்கள் அப்படியே மேலோட்டம் தைச்சிங்கன்னா லைட்டாக காற்று உள்ளே போச்சுன்னா மடையும் சரியா.
அப்போ நல்லா அமுத்தி, அதாவது இப்படி அமுத்தி எடுத்து தைக்கணும். நினைக்காதீங்க, இது வந்து லேஸ் கொடுத்து நம்ம வைக்கிற போது அந்த நூல் வந்து மறைஞ்சிடும். அது இந்த எல்லோ கலர் தானே, அதனால இப்ப இதை அடிச்சு முடிச்சுட்டு கடைசியில தான் இந்த பிசிறுகளெல்லாம் கட் பண்ணணும். முன்னாடியே கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எந்த இடத்துல இருக்குதோ அது எக்ஸ்ட்ராவா நீங்க கட் பண்ணிருப்பீங்க, சரிங்களா? அதே மாதிரி இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்குக்கெல்லாம் நீங்க லேஸ் வந்து இந்த மாதிரி லேஸுக்கு தான் வாங்கணும், அதாவது கால் இன்ச் லேஸ் தான் வாங்கணும். எச்சா நல்லா ஒரு இன்ச் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு திருப்ப முடியல, தைக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி கொஞ்சம் பிளைனாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது தூக்கி காட்டும், சரிங்களா? இப்போ இதுவே ஒரு கோல்டு கலர் வாங்கியிருந்தாலும் ரொம்ப இன்னும் நல்லா சூப்பராக இருந்திருக்கும். முன்னாடியே வந்துட்டு இந்த லைட்டாக இங்கே தெரிஞ்சுங்களா இந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுக்கும். அதாவது நம்ம அடிக்கல, நம்ம அடிக்கலம்மா, மடிச்சுட்டு நினச்சிக்காதீங்க. இங்கே அடிச்சுட்டு புதுமலையிலலாம் நினைஞ்சிருப்பாங்க. எனக்கு பிடிக்கும் வீட்டு பிடிக்கலாம் பண்ணக்கூடாது. வெட்டி விடுங்க, அதே மாதிரி உங்களை அது பிரச்சனை இல்லை, வெட்டி விட்டுருலாம். ஆனா உங்க ஜாக்கெட்டை வெட்டி விட்டுக்கூடாது, அந்த வைக்கிற பீஸ் தான் வெட்டி விடணும், போது ஜாக்கெட் வெட்டி விடக்கூடாது, சரிங்களா? முன்னையும் இருக்கும் பின்னையும் இருக்கும், கேட்டு தெரிஞ்சுக்க முடியல. அப்புறம் டைம் போயிடுச்சுன்னா கிடைக்காது. இது எம்மிங் பண்ணிட்டு ஓகேங்களா, இப்படி கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு ரோப் மாதிரி வைக்கணும். அந்த இதுலயே இந்த கலர்லயே தெரிஞ்சு கொடுத்துட்டு இதுக்கு கீழே ஒரு ரெண்டு ரோப் வச்சுட்டு ஒரு பட்டன் வச்சுட்டு வைக்கிறதுக்கு சொல்றது அது தமிழ் போட்டோ எடுக்கிறது.